விஜய் தான். நேற்று தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸா போட்டு வந்து தள்ளிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க ஏற்கனவே தல அஜித் வந்து பாத்தீங்கன்னா படங்கள்லாம் ஓரம் கட்டிட்டு அவரோட பேஷன் நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்க தல தோனி அவரோட லாஸ்ட் ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல இந்த வருஷத்தோட முடிய போதும் வேலை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க தளபதியே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு படம் நடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆகி அவரும் வேலையை பார்க்க போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கண்டினியூட்டு கதறிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, லைஃப் அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு மீம்ஸ் ஒன்று பார்த்தா என்னன்னா, விஜய் நான் வந்து பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஊழலை ஒழிக்க போறான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்க போறீங்கன்னு சொல்லிதான் கேட்பாங்களாம். ஓட்டுக்கு காசு வாங்குற நிலப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க மக்களை வச்சிட்டு இருக்காங்க. முதல்ல அதை தான் மாத்தணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்னா இங்க இருக்க தமிழ்நாடு பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட எல்லாம் மாட்டல. அவர் மாட்டது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஃபேன்ஸ் கிட்டே மக்கள் கிட்டே தான். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ யாரு கூடயும் கூட்டணி மட்டும் வச்சிடாதனா. பைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிட்டேன். ஏய் ஆர்னி, என்னடா டோக்கன் கிட்ட ஆர்னி ஊர்னிங்கடா.